அஜித்னாலே தலைதானுங்களா? நான் வந்து மேக்ஸிமம் வந்து தலை அஜித்னு தான் கூப்பிடுவேன். பட் இப்போ தலை வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தார், தலைன்னு கூப்பிட வேணாம், ஏகே இல்லை அஜித்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, ஏகே அப்படின்ற பேர் வந்து கூடி சீக்கிரம் பழகும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து ஏகே அப்படின்னு போட்டு பழகிட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். தலை தலைன்னா சின்ன வயசில் இருக்கவங்களே தலை தலைன்னு கூப்பிட்டா அது ஒரு கெத்தாக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே ஆன பிறகு தலைன்னு கூப்பிட்டா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கல அப்படின்ற போது நம்ம அதை திரும்ப செய்கிறோம் அப்படின்னா அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அவரோட வியூ அப்படி நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. தோனியை சிக்ஸ் அடிச்சு ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தப்ப தனுஷ் ட்வீட் போட்டப்பெல்லாம் ட்விட்டரில் ஒரே இது பிரச்சனை நடந்துருந்து, அதனால அதெல்லாம் பார்த்துட்டு அவர் இந்த இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கு இது பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னாக்கா யாராவது கூப்பிடாம இருப்பாங்களா? இப்படி வந்து அவர் நடிக்க வந்ததுலேருந்து தலை தலை கூப்பிட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி கூப்பிடுனா அது எப்படி எல்லாரும் ஏற்றுக்குவாங்க? தலைன்னு கூப்பிட்றது அவர் விருப்பலை போல, அதனால அவர் ஏகேன்னு கூப்பிட்றது அவருக்கு பிடிச்சிருக்கு போல. அவர் சொல்கிறாருன்னா அவர் ஓகே, அவர் மனசுக்கு இதுன்றாரு, எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. தலை கூப்பிட்டா தான் தலை நல்லா இருக்கும், வேறெல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது. தலை ரசிகர் முதல்ல சும்மா விட மாட்டாங்க. தலை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம்ல, அதனால நாங்கள் கூப்பிடுவோம். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த இடத்துல தலைன்னு கூப்பிட்டா தான் நம்மளால் ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல என்ஜாய்மெண்ட்டே அதான். அங்கே போய்ட்டு ஏகேன்னு கூப்பிட்டா யார் மதிப்பா? தலை என்ன சொன்னாலும் சரி தான், தலை சொல்கிறது செய்ய வேண்டியது தான். அது அவர் சொல்கிறாரு, அது அவரோட விருப்பம். நம்ம தலைன்னு தான் எப்பவும் கூப்பிடுவோம், அதை நம்ம தலைன்னு தானே கூப்பிட்டாகணும். அது பழகிடுச்சு, அதை தான் கூப்பிடுவோம். தலை வெறியன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் தலை வெறியன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அவருக்கு அந்த மாதிரி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் போவேன். இல்லை, அவர் என்ன மோட்டிவில் சொல்கிறாருன்னா, எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர்னு கூப்பிடுறோம், அந்த ஸ்டைலில் அவர் வந்து ஏகேன்னு கூப்பிட சொல்கிறாரு. அதுதான் விஷயம். அந்த ஷார்ட்டான பேர் கூப்பிட்டா ஹிட்டா இல்லைன்னு ஒரு இது, அரசியல் வரதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்குது. தலைனாலே இளைஞர்கள் நீங்கள் எழிச்சிங்க. இப்போ எனக்கு 46 வயசு, ஆனால் தட் டசன்ட் மீன் தலையோட ஃபேனாக இருக்கிறதுக்கு எந்த இம்படிமெண்ட்டும் கிடையாது, இன்டரப்ஷனும் கிடையாது. ஐ லவ் டு பி a fan of தலை. அவங்க விஷயம் என்னவோ அதை தான் நம்ம செய்யணும். அவங்கள பிடிச்சதுனால தான் நம்ம பார்க்குறோம் அவங்க படத்தில் எல்லாமே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்க வேண்டியது தான். அவரோட பெருந்தன்மை, ஏகேனே கூப்பிடலாம். நம்ம மற்ற ரசிகர்கள் எப்படின்னு தெரியல, தலை ரசிகர்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன இவர் நம்ம இவர் தலை தலைன்னு சொல்லி இருக்கிறோம், இவர் வந்து இப்போது நம்ம இது மாதிரி கூப்பிடுவோம் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அஜித்துக்கு அடம்ல ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தலை. அவர் ஏன் மாற்ற சொல்கிறாரு, வருத்தமாக தான் இருக்குது. அவரோட பெருந்தன்மை அது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஏகேன்னு கூப்பிட சொல்றாரு, அதுவும் அவர் பேர் தானே. அவர் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அது ரசிகரை நாம் என்ன பண்ணணும், கூப்பிடக்கூடாது. அதாவது நம்ம வந்து போட்டு ஓவர் அதுலேயே இருக்கக்கூடாது, நம்ம வேலையை பார்க்கணுக்காண்டி இப்போ இதை வச்சு பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, தலை தளபதி அது இதுண்டு. அதனால் அவர் சொல்கிறாரு, நம்ம எப்பவுமே அதை பாசமாக கூப்பிட தலை தான். இப்போது அவர் நம்ம ஆன் ஸ்பாட்டில் இருக்கோம், நேரில் பார்க்குறோம் அப்படின்னா சார்ன்னு சொல்லி பேசலாம், இல்லை அண்ணன் சொல்லி பேசலாம். இதுலலாம் அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் அண்ணன் கூப்பிடாதீங்க சாருன்னு கூப்பிடுங்க அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. இப்போ அவருக்கு படலை, சரியாக படலை, எனக்கு இப்படி கூப்பிடுங்க, எனக்கு அது வேணாம், ஏதோ ஒன்று விஷயம் இருக்கும், விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார். ஸோ அதனால் அவரோட பர்சனல் ஒப்பீனியன் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.